ஆளுநர் தொடர்பான கட்டுரை வெளியிட்டதற்காக கைது செய்யப்பட்ட நக்கீரன் ஆசிரியர் கோபாலை எழும்பூர் நீதிமன்றம் விடுதலை செய்தது. அருப்புக்கோட்டை பேராசிரியை நிர்மலாதேவி மாணவிகளை தவறான பாதை கழித்ததாக எழுந்த புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளார். இது தொடர்பாக நக்கீரன் இதழில் கடந்த ஏப்ரலில் பூனைக்கு மணி கட்டிய நக்கீரன் பொறியில் சிக்கிய கவர்னர் சிறையில் நிர்மலாவுக்கு ஆபத்து என்ற பெயரில் கட்டுரை வெளியானது. இது தொடர்பாக ஆளுநரின் துணைச் செயலாளர் செங்கோட்டையன் நேற்று அளித்த புகாரின் அடிப்படையில் பூனே செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த நக்கீரன் கோபாலை காலையில் ஜாம்பஜார் காவல்துறையினர் கைது செய்தனர். மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த வழக்கு நீதிபதி கோபிநாத் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நக்கீரன் கோபால் சார்பில் வாதராடிய மூத்த பத்திரிகையாளர் என்றாம், இந்திய தண்டனை சட்டம் 124 பிரிவிற்கும் இந்த குற்றச்சாட்டுக்கும் தொடர்பில்லை என்றும், 124 பிரிவை பயன்படுத்துவது மிகவும் அபாயகரமானது என்றும் வாதாடினார். இதையடுத்து ஆதாரமற்ற வகையில் கோபால் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும், ஏப்ரலில் வெளியிட்ட செய்திக்கு தற்போது நடவடிக்கை எடுக்க இயலாது என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்ததோடு நக்கீரன் கோபாலை நீதிபதி விடுதலை செய்தார். ராஜ்பவன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை புலனாய்வு செய்து நாங்கள் வெளியிட்டோம். அந்த செய்திக்காக எங்களை என்னை கைது செய்ததாக எக்போர் இங்கே நீதிமன்றத்தில் வந்து தான் எனக்கு சொன்னாங்க. காலையில் நீதிமன்றம் கருத்து சுதந்திரத்தின் பக்கம் நின்றதால் நான் விடுதலையாகி உங்கள் முன் நிற்கிறேன். நீதிமன்றத்தின் சிறப்பு அனுமதி பெற்று வாதாடிய மூத்த பத்திரிகையாளர் என்றாம், நீதிமன்றத்திற்கு வெளியில் செய்தியாளர்களை சந்தித்த போது நீதித்துறையின் சுதந்திரமான செயல்பாட்டிற்கு இந்த தீர்ப்பு சிறந்த உதாரணம் என்று கூறினார். இதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஏன்னா அது பலாத்காரமாக பிரசிடென்டையோ ஜனாதிபதியோ ஆளுநரையோ கம்பெல் பண்றது. நக்கீரன் கோபால் விடுவிக்கப்பட்டதால் தமிழகத்தில் நீதி நிலைத்திருக்கிறது என்று கூறிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்த தீர்ப்பு ஊடகத்துறைக்கு பாதுகாப்பை அளித்துள்ளது என்றார். இது பத்திரிகை துறைக்கு ஊடகத்துறைக்கு ஒரு பாதுகாப்பு. நாளைக்கு நினைச்ச உடனே எந்த பத்திரிகையாளரையோ ஊடகத்துறை கைதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண விட மாட்டோம் நாங்க. அந்த வகையில் நீதியரசர் கோபிநாத் சொல்லியிருக்கபடி முகாந்திரம் இல்லை, இல்லை உடனே விட்டுருங்க, அப்போ கொஞ்சம் மரியாதை மிஞ்சும். இல்லை இன்னி ஏதாவது செக்ஷன் போடணும்னு நினைச்சா போராட்டம் வேறு விதமாக வெடிக்கும். நக்கீரன் கோபால் கைதுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நக்கீரன் கோபாலை விடுவிக்கவில்லை என்றால் தமிழக அரசு விபரீத விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். நக்கீரன் ஆசிரியர் கோபால் கைது செய்யப்பட்டு சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த போது அவரை சந்திப்பதற்காக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்றார். வழக்கறிஞர் என்ற முறையில் சந்திக்க வந்துள்ளதாக கூறியும் போலீசார் அனுமதி தரவில்லை. அதனைத் தொடர்ந்து காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட வைகோவை போலீசார் கைது செய்தனர். ஒரு கைது செய்யப்படுகிற போது 11 நெறிமுறைகள் கமாண்ட்மெண்ட்ஸ் கைட்லைன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு, வழக்கறிஞரை சந்திக்க அனுமதிக்க வேண்டும். கைது செய்ததற்கான காரணங்களை அவருக்கு தெரிவிக்க வேண்டும், உறவினர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இதில் எந்த நிபந்தனை எந்த நெறிமுறையை கடைபிடிக்காவிட்டாலும் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்லயோ அவமதிப்பு வழக்கு டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்சன் எடுக்கலாம். அந்த அடிப்படையில் அட்வொகேட்டுங்கிற முறையில் சுப்ரீம் கோர்ட் அதன் பின்னர் திமுக தலைவர் ஸ்டாலினும் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நக்கீரன் கோபால் மீது புனையப்பட்ட வழக்குகளை ரத்து செய்து அவரை விடுவிக்காவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார். நக்கீரன் கோபால் அவர்கள் மீது போடப்படக்கூடிய இந்த வழக்குகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு அவரை விடுதலை செய்திட வேண்டும் என்று திமுக கழகத்தின் சார்பில் இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன். இல்லை என்று சொன்னால் மிக விபரீதமான விளைவுகளை இந்த ஆட்சி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதன் பின்னர் திருவல்லிக்கேணி கஸ்தூரிபாய் மருத்துவமனைக்கு கோபால் கொண்டு செல்லப்பட்டார்.